பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது நீரழிவுக்குரிய யோக சிகிச்சை. அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, நாலு பகுதிகளை பார்க்க போகிறோம். பொதுவாக சிகிச்சை அப்படின்னா, நம்ம எந்த ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எந்த ஒரு ஆசனத்தை முதல்ல பண்ணணும், எந்த ஒரு முத்திரை இரண்டாவது பண்ணணும், அப்புறம் அடுத்த ஆசனம் எப்படி பண்ணணும், அதுக்கடுத்த ஆசனம் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பிரித்து பிரித்து பகுதி பகுதியாக பார்க்க போகின்றோம். ஒரு ஆசனம், ஒரு முத்திரை, ஒரு எளிமையான மூச்சு பயிற்சி, ஒரு உணவு கட்டுப்பாடு, இதன் மூலமாக நிச்சயமாக நீரழிவிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். நீரழிவு அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவத்தின்படி கடைசி வரை மருந்து சாப்பிடணும் அப்படின்னு அதை அவங்க சொல்லுவாங்க. பொதுவாக யோகத்தின் மூலமாக எல்லா நோய்க்குமே நிச்சயமாக முற்றுப்புள்ளி உண்டு. இந்த நீரழிவு உள்ளவர்கள் பொதுவாக நன்றாக சாப்பிடும் பொழுது மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பண்புகளில் ஒரு மாற்றம் வேண்டும். பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பசி அறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை ஆழ்ந்த நிதிரை, உடலுக்கு ஒரு ஓய்வு வேண்டும். இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து கொண்டு இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய எளிமையான முதல் கட்ட பயிற்சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா செல் தான் இன்சுலினை சுரக்கின்றது. அது ஒழுங்காக சுரப்பதற்கு உடலும் மனமும் நமக்கு இடம் கொடுக்கணும். அப்போ மனதில் ஒரு அமைதி உண்டு பண்ணக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முத்திரை, அதேபோல் ஒரு பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய ஒரு எளிமையான யோகா. ஸோ இன்றைக்கு முதல் கட்ட பகுதி 1 நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான நீரழிவு நீக்கக்கூடிய, ரொம்ப எளிமைப்படுத்திய ஒரு அர்த்தக்கட்டி ஆசனம் அப்படின்னு ரெண்டு பார்க்க போகிறோம். இந்த இரண்டையுமே தினமுமே காலை மாலை இரண்டு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 முறை பயிற்சி பண்ணுங்கள். இது பகுதி 1 வரக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி. நம்பிக்கையுடன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நாம் நீரழிவிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். யாரெல்லாம் ஐஎம் ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட்னு சொல்லிடுறீங்களோ, நிச்சயமாக உங்களை நாடி இந்த பயிற்சி வருகின்றது. நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டே கிடையாது, நீங்கள் அழியாத ஒரு அற்புதமான ஆத்மா அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். நமது உடம்புக்குள் இருக்கக்கூடிய 5வது உடலில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை பயன்படுத்தி இந்த அன்னமய கோஷத்துக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து விடலாம். அதுதான் நம் கையில் இருக்கக்கூடிய முத்திரை, நமக்குள் இருக்கக்கூடிய ஆசனம். இப்பொழுது நீரழிவு உள்ளவர்கள் பகுதி 1 முதல் கட்ட நீரழிவு சிகிச்சையாக இப்பொழுது நாம் கூறுகின்ற 2 பயிற்சிகளை சிறப்பாக பயிலுங்கள். அதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நீரழிவு நீக்கக்கூடிய முதல் கட்ட பயிற்சியாக நம்ம வந்து சின் முத்திரைன்னு பார்க்க போகிறோம். எதற்காக அந்த முத்திரையை முதல்ல பயிற்சி பண்ணுறோம்னா, இந்த முத்திரை செய்யும் பொழுது மன அழுத்தம் நீங்கும், டென்ஷன் நீங்கும், ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கும், மனதில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு கிடைத்தாலே நமது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஆகையினால் நீரழிவு உள்ளவர்கள் முதலில் செய்யக்கூடிய பயிற்சி சின் முத்திரை. இப்போ இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு பொறுமையாக நிமிர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை ஒரு 20 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும். இப்போ மெதுவாக கைகளை எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு கைகளையும் பொறுமையாக எடுத்துக்கோங்க. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி பொறுமையாக மடிச்சுக்கோங்க. மற்ற 3 விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். கைகள் எப்படி இருக்குங்கிறத கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். பெருவிரலும் ஆள்காட்டி விரல் நுனியும் இணைச்சிருக்கிறோம். மீதி 3 விரல்கள் தரையை நோக்கி இருக்கின்றன. இது சின்முத்திரை. சாதாரண மூச்சில் 2 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த முத்திரையில் இருங்க. இது நமக்கு மன அழுத்தத்தை நீக்கும், மன அமைதியை கொடுக்கும், டென்ஷன் நீக்கும். பொறுமையாக கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2வது கட்ட ஒரு எளிமையான ஆசனம் பார்க்க போகிறோம். இப்போ அர்த்தக்கட்டி ஆசனம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். நின்று கிடணும் இவர் நேராக, கால்களை 1 ஃபீட் அகட்டி வச்சுருக்கிறாங்க. 2 கைகளையும் பக்கவாட்டில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. முதல்ல வலது பக்கம் மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக அந்த கை காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவாக மூச்சு வெளியே விட்டே ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. அதே மாதிரி அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்துகிட்டே கை காதோட 1
டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். மெதுவாக மூச்சு வெளியிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க. மீண்டும் ஒரு முறை செய்து காமிக்கிறாங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு வலது பக்கம் கை காதோட கண் கீழே பார்க்குறாங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். மூச்சு வெளியிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க. அதேமாதிரி அடுத்த பக்கம் மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டு கை காதோட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். மெதுவாக ஸ்ட்ரைட்டாக வந்துக்கோங்க. ரெண்டு கைகளையும் கீழே போட்டுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதே ஆசனத்தை ரெண்டு கால்களையும் சேர்த்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டு கால்களையும் பொறுமையாக சேர்த்து வச்சுக்கோங்க. நிமிர்ந்து நிற்கிறாங்க, ரெண்டு கால் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கை காதோடு வச்சுக்கோங்க மேல் நோக்கி. இப்போ அப்படியே மூச்சு உள்ளெழுத்துட்டு ஒரு பக்கம் அந்த பக்கம் அப்படியே வளைங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். மெதுவாக மூச்சு வெளியிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க. கை பொறுமையாக கீழே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த கையை ஸ்ட்ரைட்டாக காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்துட்டு அடுத்த பக்கம் முடிஞ்ச அளவு. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். மெதுவாக மூச்சு வெளியிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க. கைகளை பொறுமையாக கீழே போட்டுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை செய்து காமிக்கிறாங்க. ஒரு கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துட்டே வாங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். மூச்சு வெளியிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துக்கோங்க. கை கீழே போட்டுக்கோங்க. அடுத்த கை பொறுமையாக மேல் நோக்கி காதோடு சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே போங்க. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். மெதுவாக மூச்சு வெளியிட்டு கீழே வந்துடுங்க. கைகளை கீழே போட்டுக்கோங்க. நேர்களே, இந்த இரண்டு பயிற்சிகளையும் முதல்ல ஒரு சின்முத்திரை பார்த்தோம். அப்புறம் இந்த அர்த்தக்கட்டி ஆசனத்தையே காலை அகட்டியும் காலை சேர்த்தும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இது நீரிழிவுக்குரிய யோக சிகிச்சையினுடைய பார்ட்டியே, அதாவது முதல் பகுதி. இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதனுடைய இரண்டாவது பகுதி மீண்டும் உங்களுக்காக வரவுள்ளது. அதனையும் தொடர்ந்து பார்த்து பயின்று பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.